வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். நாம் தொடர்ச்சியாக 10 டேஸ் 10 வீடியோ என்கிற தலைப்பில் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு கட்டும்போது எழும்புகிற ஒரு 10 கேள்விகள், அதற்குரிய பதில்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வந்து 8வது கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து தளம் போடுவது நல்லதா, டைல்ஸ் ஒட்டுவது நல்லதா, மார்பிள் பதிப்பது நல்லதா, கிரானைட் பதிப்பது நல்லதா என்பதை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது, பொதுவாக வந்து நம்ம ஒரு வீடு கட்டும்போதே வந்து பிளான் பண்ணிடுவோம். நம்ம வந்து கிரானைட் பதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். ஒரு சில மார்பிள் பதிப்போம், மார்பிள் பதிக்கணும் கடைசியில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் டைல்ஸ் போதும் அப்படி பண்ணுறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் தளம் போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. மொத்தம் ஆரம்பத்திலேயே வீடு கட்டும்போதே என்ன பதிக்க போகிறாங்கிறதுல வந்து ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்க. ஒரு சிலர் ஃபஸ்ட்டு வந்து கிரானைட் பதிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இருக்கிற பணமெல்லாம் செலவழித்த பிறகு டைல்ஸ் போட்டு விடுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அப்படி தான் கிரானைட்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் டைல்ஸ் பதிக்கிறாங்க. ஆனால் எது நல்லது அப்படின்னு சொல்ல போனால் எல்லாமே நல்லது தான். அதில் வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நம்ம வாங்கி கொள்வது நல்லது. இப்போ டைல்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 25 ரூபாயிலிருந்து நமக்கு டைல்ஸ் இருக்குது. 25-30 ரூபாயிலிருந்து நமக்கு டைல்ஸ் ரேட் இருக்குது. வால் டைல்ஸ் உங்களுக்கு 20 ரூபாயிலிருந்து கூட இருக்குது. இப்போ இந்த டைல்ஸ்லேயே வந்து டபுள் கோட்டிங் உள்ள டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து சிங்கிள் போட்டிங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு நல்ல டைல்ஸ் வாங்கிடலாம். நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்ம வாங்கி கொள்ளலாம். டைல்ஸ்னால் உங்களுக்கு 40 ரூபாலேருந்து கொஞ்சம் நல்ல டைல்ஸ் கிடைக்கும். அடுத்து இந்த டைல்ஸில் வந்து என்ன அப்படின்னா, தண்ணி பாட்டாக வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம யூஸ் பண்ணணும். எங்கேயா தண்ணி சிந்திட்டோம்னா அதை உடனே அதை க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடணும். தண்ணி இருக்கிறது தெரியாமல் நம்ம வாட்டுக்கு போனோம்னா நம்ம வழி விழுந்துருவோம். அதனால் தண்ணி எங்கே சிந்தும் போது நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொன்று வந்து டைல்ஸை பொறுத்தவரையில் வந்து எப்படி தான் வந்து நம்ம ஒட்டினாலும் அந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல தெரிய தான் செய்யும். அடுத்து மார்பிளை பொறுத்து பார்க்கும்போது, மார்பிளும் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 100 ரூபாயிலிருந்து இருக்குது. மார்பிளில் வந்து என்ன அப்படின்னா, ஃபினிஷிங் வந்து ஒன்று போல் தெரியும். இப்போ டைல்ஸோ கிரானைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட், இப்போ நம்ம ஒரு பெரிய ஸ்லாப் போட்டாலுமே அந்த ஜாயிண்ட் தெரியத்தான் செய்யும். ஆனால் மார்பிளை பொறுத்தவரையில் அந்த ஜாயிண்ட் தெரியாது. ஏன் அப்படின்னா, நம்ம பதிச்சுட்டு கடைசியில் வந்து நம்ம மிஷின் ஓட்டி விடுறதுனால எல்லாமே ஒன்று போல நீட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். மார்பிளை பொறுத்தவரையில் நீங்கள் மேலே கடைசியில் மிஷின் ஓட்டுறதுனால வந்து எக்ஸ்ட்ரா கூலி வந்துடும். அடுத்து கிரானைட்டு, கிரானைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தயாரிக்கிற இடத்துல போய் பார்த்து வாங்கினோம்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு 100 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். இதே நம்ம கடையில் வந்து வாங்கினோம்னா ஸ்கொயர் ஃபீட்டு 200 ரூபா வந்துடும். கிரானைட்டு வந்து அதுவும் நல்லது தான், எல்லாமே நல்லது தான். ஒரு சிலர் சொல்கிறாங்க கால் வலி வருது, டைல்ஸு கால் வலி வரும், மார்பிள் கால் வலி வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது யாருமே வந்து அதிகாரப்பூர்வமாக யாருமே வந்து நிரூபிக்கலை. சொல்கிறாங்க ஆனால் யாரும் அதை நிரூபிக்க. அதனால் வந்து எல்லாமே யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் சிந்தும் போது பார்த்து அதை உடனே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் பயனடைங்க, எல்லாமே நல்லது தான். அடுத்து ஒரு சிலர் தளம் போட்டுருவாங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அதுவுமே நல்லது. இதில் வந்து முக்கியமாக என்னென்னா, நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைத்துக்கொள்வது. எது நல்லது எது கெட்டதெல்லாம் கிடையாது, நம்முடைய ரேட்டு தான் முக்கியம். இப்போ நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னா நமக்கு டைல்ஸ் தான் ஒத்து வரும். அதிகமாக இப்போ மார்பிளுக்கும் கிரானைட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே வந்து பதிக்கிறது, மார்பிளில் வந்து அந்த மிஷின் ஓட்டுற அந்த சார்ஜு, அடுத்து கிரானைட்டில் வந்து அந்த பதிக்கிற கூலி, இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணும்போது மார்பிளும் கிரானைட்டும் ஒரே ரேட்டு தான் வரும். டைல்ஸு ரேட்டு கம்மியாக வரும், தளத்துக்கு அதை விட கம்மி தான். தளம் வந்து இந்த ரெண்டு செலவையுமே தவிர்த்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரானைட் பதிச்சாலும் மார்பிள் பதிச்சாலும் டைல்ஸ் பதிச்சாலுமே நம்ம தளம் போட்டு தான், கீழே வந்து தளத்தை இழுத்துட்டு தான்
மேல பால் ஊத்தி அதுக்கு மேல கல்லு பதிப்பாங்க. அப்ப தளத்துக்கு என்ன செலவு வரும் அப்படின்னா, அதாவது சிமெண்ட் அந்த செலவு மட்டும்தான், மற்றபடி டைல்ஸ். இதை பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தளத்துக்கும் டைல்ஸுக்கு எவ்வளவு வித்தியாசம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் எல்லாமே நல்லது தான், உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். இதில் எது நல்லது எது கெட்டது நான் சொல்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ரேட்டு என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ டைல்ஸ்னால் ஒரு 40 ரூபாலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஒரு 40,000 ரூபா தான் டைல்ஸ் வரும். மற்றபடி நீங்கள் கிரானைட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 100 ரூபா குறைவில்லாமல் வந்துடும். நீங்கள் போய் ஃபேக்ட்ரியில் போய் எடுத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்கும். மார்பிள் போனீங்களாலும் அதே ரேட் வந்துடும். அதனால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் அமைத்து. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். கிச்சன் டேபிளுக்கு வந்து எதை போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. கிச்சன் டேபிளை பொறுத்தவரையில் நம்ம வந்து காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து கிரானைட் ஒட்டிட்டா நல்லது, பெஸ்ட்டு, அதுதான் நல்லது. எல்லா வீடுகளையும் அதான் மேக்ஸிமம் செய்கிறாங்க. கிரானைட் போட முடியாதவர்கள் கடப்பாக்கல்ல கூட நீங்கள் அந்த சைஸுக்கு கட் பண்ணி வாங்கி போட்டிங்கன்னா அதுவுமே பார்க்குறது நல்லா லுக்காக இருக்கும். மற்றபடி டைல்ஸை மட்டும் கண்டிப்பாக என்ன செய்யாதீங்க, கிச்சன் டேபிளில் காங்கிரீட்டை போட்டுட்டு மேலே வந்து டைல்ஸ் மட்டும் பதிக்காதீங்க. அது நாலடைவில் வந்து அது வந்து அந்த ஹீட்டுக்கு தாங்காமல் அது வெடித்து வந்துடும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக செங்கலில் கட்டி கடப்பாக்கள் போட்டு சிங்கு தொட்டி வைக்கணும் வச்சுக்கலாம், அது ஒரு மெத்தடு, அது ஒரு லோ பட்ஜெட்டு. அப்படி இல்லை நான் காங்கிரீட்டு போட்டு தான் சிங்கு வைக்க போகிறேன், டைல்ஸ் போட்ட போகிறேன்னா அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், கிரானைட் ஒட்டிட்டிங்கன்னா சூப்பர், கிரானைட் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். அதே மாதிரி அந்த சிங்கு தொட்டியுமே கிரானைட்லேயே ஒட்டிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். கிரானைட்டு பெட்ரு, நல்லது. அடுத்து அதுக்கு முடியல அப்படின்னா கடப்பாக்கல் போயிருங்க, கீழே காங்கிரீட்டை போட்டு மேலே கல்லை தூக்கி வச்சு கடப்பாக்கல்லே பினிஷிங் பண்ணிடுங்க, அது நல்லாயிருக்கும். டைல்ஸ் மட்டும் தவிர்த்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.